இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கடந்த வாரம், அதற்கு முந்தின வாரங்கள், அதாவது கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பின்னர் வருகின்ற ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்துவோடு இணைந்த திருவிழாக்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அல்லது பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தியோடு நாங்கள் எங்களுடைய சிந்தனையை ஆரம்பிப்போமேயானால், இயேசு நானே வாழ்வு தருகின்ற உணவு, விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று கூறுகின்ற பொழுது, என்னுடைய தசையை உண்போர் என்றுமே வாழ்வார் என்று சொன்ன பொழுது, அங்கு கூடியிருந்தவர்கள் இயேசுவை பார்த்து, இவர் எப்படி தன்னுடைய தசையை தர முடியும் என்கின்ற கேள்விகள் எழுந்து நிற்கின்றன. இவ்வாறாக அன்று வாழ்ந்தவர்கள் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ளாதபடியினால் அல்ல, மாறாக இயேசுவினுடைய வல்லமைகளை கண்டு தங்களை விட இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள், இயேசுவின் பின்னால் சென்று விடுவார்கள். அவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அதிகாரம் கொண்ட எங்களுக்கு எங்களுடைய வாழ்வு எத்தகையதாக மாறிவிடும் என்கின்ற எண்ணக்கருக்கள். ஆதலால் தான் அவர்கள் இயேசுவை கடவுளின் மகன் என ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். தயங்கினார்கள் என்று சொல்லுவதை விட விரும்பாதவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு எந்த நோக்கத்திற்காக இவ்வுலகிற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியே தீருவேன் என்கின்ற அந்த உயரிய எண்ணத்தோடு வாழ்ந்து வந்தார். ஆதலால் தான் இயேசு தன்னைத்தானே நமக்காகவே அர்ப்பணித்தார். இந்த நற்கருணையை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது பல தடவைகள் பலவாறு சிந்தித்திருக்கின்றோம். இயேசு இறந்து விட்டார், உயிர்த்தார், விண்ணகம் சென்றார். பின்னர் எப்படி இயேசு எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்? சென்ற வாரத்திற்கு முந்தின வாரம் நாங்கள் சிந்தித்தோம், தூய ஆவியானவர் எங்களோடு கூடவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், எங்களுக்குள்ளே இருந்து கொண்டு எங்களை இயங்க வைத்து கொண்டே இருக்கின்றார். அதே போல இயேசு எங்களோடு என்றுமே வாழ்கின்றார். இயேசு எங்களோடு வாழ்கின்ற அந்த நிகழ்வுகள், அல்லது எப்படி இயேசு எங்களோடு வாழ்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக இறை வார்த்தை, அவருடைய வார்த்தை எங்களோடு எப்பொழுதுமே நிலைத்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இயேசுவினுடைய வார்த்தைகளை வாசிப்போமேயானால், அன்றன்று நாங்கள் படிக்கின்ற வார்த்தைகள், நாங்கள் முழு வேதாகமத்தையும் படிக்காவிட்டாலும் ஏதாவது ஒரு வார்த்தையை நாங்கள் தினமும் வாசித்து வருவோமேயானால், ஒவ்வொரு நாளும் அந்த இறை வார்த்தை வேறு வேறு விதமான சிந்தனைகளை தருமே ஒழிய ஒரே அர்த்தத்தை நமக்கு கொடுக்காது. நான் பொய் சொல்கிறேன்னா நீங்கள் வாசிச்சு பாருங்க. நீங்கள் வாசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்கிறேன். ஆகவே இவ்வாறாக நாங்கள் இறை வார்த்தையோடு இணைந்திருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் முதலில் வர வேண்டும். இரண்டாவதாக, இயேசு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். எங்கு வாழ்கிறார்,
நற்கருணையில் வாழ்கிறது அது மூன்றாவது நிலையாக இருக்கலாம். ஆனால் இயேசு எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு வாழ்கிறார். ஆகவே கடவுள் தன்னுடைய சாயலாகவே மனிதனை படைத்தார். இந்த உலகை படைத்த கடவுள், எல்லாவற்றையும் உருவாக்கிய கடவுள் இறுதியில் மனிதனை உருவாக்கினார். எப்படி? எமக்கு வேதாகமம் அடித்து சொல்லுகின்றது, கடவுள் தன்னுடைய சாயலாக எங்களை உருவாக்கினார். அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நானும் சரி, நீங்களும் சரி, இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் சரி, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் திருமுழுக்கை பெற்று திருமுழுக்கினூடாக தூய ஆவியானவரை பெற்று கொள்ளுகின்றானோ ஆவியானவர் அவனுக்குள் வாழ ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு வளர்ந்து வருகின்ற பொழுது தேவநற்கருணை என்கின்ற அருட்சாதனத்தை நாங்கள் பெறுகின்ற பொழுது கிறிஸ்து முழுமையாக எங்களுக்குள் வருகின்றார். முழுமையாக, ஒரு சிறிய துண்டாக அல்ல, ஒரு சிறிய துண்டில் கூட இயேசு முழுமையான பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். சாதாரணமாக நாங்கள் தேவநற்கருணை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய பீடப்பணியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? தட்டுப்பிடிக்கிறார்கள். எதற்காக? அந்த நற்கருணையிலே இருந்து கீழே விழுகின்ற அந்த சிறிய துண்டு கூட எங்களால் மிதிப்படக்கூடாது என்பதற்காக, அதை நாங்கள் ஒதுக்கிவிடக்கூடாது என்பதற்காக, அவ்வாறு நாங்கள் செய்கின்ற பொழுது தேவநற்கருணைக்கு அவமரியாதை செய்கின்றோம். ஒவ்வொரு சிறிய துண்டிற்குள்ளும் இயேசு முழுமையாக இருக்கின்றார். இன்று நானும் சரி, நீங்களும் சரி, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு எந்த அளவில் மரியாதை செலுத்துகிறோம்? எங்களுடைய தாத்தாமார்கள், பாட்டன்மார்கள், பூட்டன்மார்கள், ஏன் இன்று எமக்கு திருத்தந்தையாக இருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது, நற்கருணையை பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய இயலாமையில் கூட அவர் என்ன செய்கின்றார்? முழந்தால் படியிட்டு வணங்குகின்றார். நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கின்றேன், நான் உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன், நீர் என்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், இந்த வார்த்தைகளை உச்சரித்துத்தான் ஒவ்வொரு முறையும் நற்கருணைக்கு முன்னால் முழந்தால் படியிடுகின்ற பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் உச்சரிக்க வேண்டும். இன்று நாம் என்ன செய்கின்றோம் கேட்டு பாருங்கள். எத்தனை பேர் எங்களால் முடிந்தும் முழந்தால் படியிடாமல் செல்லுகின்றவர்கள் எத்தனை? அதே வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களுடைய ஆலயத்தின் மத்தியிலே இருக்கின்றார் என்பதை கூட பலர் என்று மறந்து விட்டார்கள். உங்களுக்குள்ளும் வெளியிலும் கடந்து செல்லுகின்ற பொழுது நற்கருணை இருக்கின்றாரே, அதை நாங்கள் விசுவாசிக்கின்றோமா, ஏற்றுக்கொள்ளுகின்றோமா, அதற்குரிய மரியாதையை இன்று நாங்கள் செலுத்துவதற்கு தவறிவிட்டோம். இவ்வாறாக எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற கிறிஸ்துவை நாங்கள் அவமரியாதை செய்கின்ற பொழுது, நாங்கள் எங்களது நாக்கில் வாங்கினாலும் சரி, எங்களுடைய கரங்களில் வாங்கினாலும் சரி, நாங்கள் கரங்களிலே வாங்குகின்ற பொழுது அதற்குரிய மரியாதையை நாங்கள் செலுத்த வேண்டும். எந்த கரத்தால் நாங்கள் நற்கருணையை எடுக்கின்றோம், எந்த கரத்தால் நாங்கள் நற்கருணை எடுத்து எங்களுடைய நாவிக்குள்ளே வைக்கின்றோம்? எத்தனையோ பேர் விளக்கை செய்ய வேண்டிய வேலையை இடக்கையால் இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு போயிடுறீங்க. பாக்கைக்கு அசிங்கமாக இருக்கும். உண்மையான விசுவாசிக்கு பயங்கர கோபம் வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள்,
எத்தனை பேர் நாங்கள் நற்கருணையை வாங்குகின்ற பொழுது இப்படித்தான் நாங்கள் வாங்க வேண்டும். கரங்களிலே வாங்குகின்றவர்கள் இப்படி வாங்கினால் விளக்கையால் எடுத்து நாங்கள் மரியாதையோடு பக்தியோடு நாவிற்குள் செலுத்த வேண்டும். செலுத்துகிறோமா? இல்லை. அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். புனித பவுல் அன்று கொருந்தியருக்கும் என்று நமக்கும் சொல்லுகின்றார், அப்பம் ஒன்றே, ஆதலால் நாங்கள் பலராயினும் ஒரே உடலாக இருக்கின்றோம். நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த அப்பம் வெறும் அப்பத்துண்டு அல்ல. எப்பொழுது குருவானவர் அந்த அப்பரசத்திற்கு மேலே தன்னுடைய கரங்களை வைத்து ஆவியானவரை இறங்கி வாரும், இவற்றை கிறிஸ்துவின் திரு உடலாக இரத்தமாக மாறும் என்று சொல்லுகின்ற பொழுது பீடத்திலே எல்லோரும் பார்க்கின்ற விதத்திலே அப்பரசத்தை வைக்கின்றார்கள். எத்தனை பேர் காணிக்கை நேரத்திலே இந்த அப்பமாகவும் கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்ற இந்த அப்பரசத்தை பற்றி சிந்திக்கின்றோமா? புத்தகத்தை நோண்டி கொண்டிருக்கிறது, பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறது. காணிக்கை நேரம், எழுந்தேற்ற நேரம், நாம் என்ன செய்கின்றோம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலாவது நாம் பக்தியோடு பங்கு பெற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அருகிலே இருக்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், யார் யாரெல்லாம் நற்கருணைக்கு எதிராக தங்களது வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்கருணையை பற்றி சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு உணர்வு கொண்டவர்களாக நானும் சரி நீங்களும் சரி வாழ வேண்டும். அதைத்தான் முதல் வாசகத்திலே மன்னாவை உண்றார்கள், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வார்த்தையினால் உயிர் வாழ்கின்றான். மன்னாவை உண்டவர்கள் இறந்தார்கள். இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்கின்றவர்கள் நிச்சயமாக இறக்க மாட்டார்கள். கடவுளை பெற்றுக்கொள்ளுகின்றவர்கள் நன்றைய நற்செய்தி, எனது உடலை உண்பவர்கள் என்றுமே என்னோடு இணைந்திருக்கின்றார்கள், அவர்கள் என்றுமே என்னோடு வாழ்வார்கள். எப்பொழுது இந்த உலகிலே வாழ்கின்ற மனிதன் சாக மாட்டானா என்று கூட சிலர் கேள்விகளை கேட்கலாம். நிச்சயமாக நாங்கள் இறப்போம், ஆனால் இறைவனோடு வாழ்வோம். எங்கு வாழ்வோம்? இறைவனோடு விண்ணகத்தில் வாழ்வோம். அந்த விண்ணகம்தான் எமக்கு இறுதி கால தாய் வீடு. அங்குதான் இயேசு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அங்குதான் என்னையும் உங்களையும் அழைக்கின்றார். இந்த நற்கருணையின் ஊடாக நாம் அவரோடு இணைந்தவர்களாக வாழ வேண்டும். ஆமிரை இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்காகவும் மனம் வருந்துவோம். இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களோடு எப்பொழுதுமே வாழ்கின்றார் என்று சொன்னால் எங்களுக்கு அருகிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாழ்கின்றார். அதனால் தான் நாங்கள் பெற்றுக்கொண்ட நற்கருணை அடுத்தவனுக்குள்ளும் இருக்கின்ற பொழுது ஏன் நாங்கள் அடுத்தவர்களை பற்றி தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம்? உண்மையாகவே எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்குள்ளும் வாழ்கின்ற கிறிஸ்துவை என்னால் இனம் கண்டு கொள்ள முடியும். யார் யாரெல்லாம் அடுத்தவர்களுக்குள் கிறிஸ்துவை பார்க்கவில்லையோ அவர்களுக்குள் கிறிஸ்து இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆமிரை இயேசுவுக்குள் அருமையானவர்களே, இறைமகன் கிறிஸ்து உண்மையாகவே இந்த திருப்பலியினூடாக எங்களோடு தூய நற்கருணை வடிவில் இணைகின்றார், வாழ்கின்றார் என்ற நம்பிக்கையோடு எழுந்து நின்று எங்களது விசுவாசத்தை